இன்றைய இந்த குறும்பட விழாவிற்கு வருகிறதிருக்கின்ற அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இங்கே இந்த குறும்படங்களை இன்று வெளியிட தயாராக அதனுடைய தயாரிப்பாளர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய எங்களுடைய வரவேற்புகள். சிறு குறும்படங்களை அடிப்படையாக கொண்ட போட்டி, அந்த வகையிலே அதனுடைய இயக்குனர் வைத்திய கலாநிதி சிவன் சுதனுக்கும் இந்த தருணத்தில் நான் என்னுடைய நன்றியாறுதலை தெரிவித்து நமது இந்த திரைப்படத்திற்கான போட்டியை ஆரம்பிக்கலாம். முதலாவதாக திரையிட இருக்கிற குறும்படம் தீதர். நான் இயக்குனர் ராஜிதன், என்னோட சேர்ந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் பகீரதன் வேலை செஞ்சிருக்கேன். ஸோ அது கை கடந்த ஒரு ஃபோனும் ஒரு ஃபோனில் நார்மல் அட்டாச்மெண்ட் ஒரு மைக்கும் பற்றி தான் இந்த ஷார்ட் ஃபிலிம் செஞ்சிருக்கும். இங்கே சொல்லப்பட்ட முதலாவது குறும்படத்திலே தற்கால சூழலிலே நமக்கு வேண்டிய விடயத்தை தமது நடைமுறை வாழ்க்கையிலே அவர்கள் காணுகின்ற ஒரு விடயத்தை முன்வைத்து அவர்கள் சில அறிவூட்டல்களை சமூகத்திற்கு ஏற்படுத்த முனைந்திருப்பது. இரண்டாவது படமாக இங்கே திரையிடப்படும் குறும்படம் கரகம் போட்டுகள். தற்கால சூழ்நிலைக்கு பொருத்தமான வகையிலே இந்த கடுகு மொட்டுகள் என்ற குறும்படத்தை தயாரித்துள்ளேன். குறும் திரைப்படமும் முள்வீல திரைப்படமும் இந்த ரெண்டும் வந்து இலக்கியத்துடன் தொடர்புடையதாகத்தான் இருக்கும். சினிமா என்ற வகையில் எடுக்கும் போது அது இலக்கியம், இசை, நடனம் வகையில் எல்லா வகையான கலைகளும் ஒன்று சேர்ந்து ஒன்றாகத்தான் இருக்கும். அடுத்த குறுந்திரைப்படமாக உணவே மருந்து. ஒரு குறுந்திரைப்பட தயாரிக்கின்ற போது பெற்றுக்கொள்கின்ற அனுபவத்தை பெற்றுக்கொள்வதுதான் மிக முக்கியமாக இருந்தது. இந்த குறுந்திரைப்பட போட்டியிலே இந்த விழாவிலே பங்கு பெற்றுவது மாணவர்கள் சார்பில் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த படம் என்று மாத்திரமல்ல இதில் வந்திருக்கக்கூடிய படங்களுடைய பொறுப்பைகளை என்றால் இந்த ரெண்டு விஷயம் நாங்கள் எங்களை நாங்கள் கொஞ்சம் திருப்தி செய்ய வரும். அது வந்து நாங்கள் நிறைய படங்கள் பார்க்க போகிறோம். அடுத்த திரைப்படம் கால் போடாட்டி. ஹலோ எவ்ரிபாடி, நான் அருண் கிட்ஸ் கேள்வி. அருண் சார் வச்சு யூடியூப் சார் நடத்தி கொண்டிருக்கேன். நான் வந்து மட்டக்களப்பில் சார் மெகல்ஸ் காலேஜில் கிரேட் 10 படித்து கொண்டிருக்கேன். ஹலோ, கொஞ்சம் இருங்க. ஒரு கால் போடுறதுல உள்ள பிரச்சனையை மிக சுருக்கமாக நல்ல எஃபெக்டோட சொல்லி இருக்கிறதா தான் நான் கருதுகிறேன். குடிகார மாமு. நித்தலாம் தொலைக்காட்சியால் இப்படி ஒரு போட்டியில் வந்து வைக்கிற மாதிரி அறிஞ்சு அவர் தானும் போட்டியில் பங்கு வைக்கணும். அது தான் வெற்றி பெறணும்ன்றது மட்டுமில்லாம்ன்றது நோக்கமா இல்லாமல் பங்கு வைக்கணும். இன்றைய காலகட்டத்துல வந்து வேலையில்லா திண்டாட்டம் என்ற ஒரு கருத்து வந்து எல்லா இடமும் வந்து கொண்டிருக்குது. எனவே இது ஒரு மோட்டிவேஷன் இங்கே காட்டப்பட்ட சமூகத்துக்கு ஏதோ ஒரு செய்தியை சொல்ல படுகிறது. மற்றது ஒரு பட்டதாரி, ஒரு பட்டதாரியின் படை கொடுக்குது. அடுத்த குறுந்திரைப்படமாக அறம் செய்ய விரும்புவோம். இந்த படமும் ஒரு நாளில் எடுக்கப்பட்ட படம். இதற்கு முதற்கண் நான் நன்றி கூறுவது நித்திலம் கலையத்தினருக்கு. திரைப்படத்தை மயமாக்கணும் மட்டும் இல்லாமல் இதுவரை நாங்கள் பார்த்த இந்த 7 திரைப்படங்களையும் பொதுவாக பார்க்கும்போது பொதுவாக காணக்கூடியதான சில பண்புகளை அடிப்படையாக கொண்டு தான் கருத்துக்களே இந்த குறுந்திரைப்படங்களில். இப்பொழுது திருத்தம் என்ற குறுந்திரைப்படம் திரையிடப்பட உள்ளது. ஒரு பொழுதை படிந்த கிராமமான வயாவளார் மண்ணிலிருந்து இந்த கதை உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளே, நாளைக்கு முக்கியமான ஒரு பரீட்சை
ஒரு குறிப்பிட்ட அழகுகளை வைக்கிறேன்னு சொல்லியிருந்தனா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய படிச்சுட்டு நேரம் வாங்க. குறுமணது பின்னால் இருக்கிற கதை முன்னால் வந்து நிற்குது. அதுக்கு குறம்பழம் தயாரிக்கிறதுக்கு மறைவில் இருக்கிற கதை எங்களை கண்ணுக்கு முன்னால் வந்து அந்த கதை நிற்குது. இப்போ அடுத்ததாக திரையிடப்படுகிற இருக்கிற குறும்படம் மீ எழு. இன்றைக்கு தேர்வு செய்யப்பட்ட படங்களில் எந்த படமும் உண்டு, அதில் ஐ எம் வெரி ஹாப்பியாக போட்டேன். மீண்டது அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் மீ எழு. அந்த சொல்ல வந்த செய்தியை பிசர் இல்லாமல்னு சொல்லுவாங்க தானே, அதுக்குள்ள ஏதோ சொல்லணும் வேண்டவர் இல்லை. ஏனால் இதே கதையை டாக்குமெண்ட்ரியாக செய்திருக்கலாம். அடுத்த குறுந்திரைப்படமாக நிலம் தின்ற வேர்கள். இந்த திரைப்படத்தை பொறுத்தளவில் இந்த திரைப்படத்தின் தலைவம் நிலம் தின்ற வேர்கள். இங்கு நினைவு மீண்டும் நினைவுடன் சினிமா இந்த மாதிரி தாக்கம் செலுத்துகின்றது. அடுத்த குறுந்திரைப்படமாக வடியனும் பொடியனும் என்ற எனக்கு குறிப்பிட்ட கால அவகாசம் இருந்தது. ஆனால் நான் எதிர்பார்த்த கலைஞர்களை வச்சு இந்த படத்தை எடுக்க நான் போயிட்டது. கதைச்சிருந்தார்கள் எல்லாரும் ஓமன் சொன்னவர்கள். அந்த சூழ்நிலை எனக்கு குடும்ப படிப்பினையாக வருது. அதாவது அவர் மித்தது திருப்பி அவருக்கு அந்த விஷயங்கள் மட்டும் தெருவு இங்கே காட்டப்படுகின்ற படங்கள் எல்லாத்தையும் நாங்கள் பல வகைப்படுத்தலாம். இறுதியாக திரையிடப்பட இருக்கிற குறுந்திரைப்படம் மேற்கோள் என்ற குறுந்திரைப்படம். ஷார்ட் ஃபிலிம் மேக்கிங்கில் இப்போ நிறைய ஜானர்ஸ் இருக்குது. ஃபுல் லென்த் ஃபீச்சர் ஃபிலிம்லையும் இருக்குது. இது ஒரு வகையான ஜானர். கலைப்படைப்பு என்பது உணர்ச்சி பூர்வமாக ஆட்களை குறித்து வைக்கின்றார்கள். அதுதான் பிரதானம். இந்த முயற்சிக்கு வந்து உறுதுணையாக தன்னை பேர் இருக்கணும். எங்களோட தனித்துவம் எங்களோட கலையும் வளர வேணும். இது கனகாலமாக ஒரு தேக்க நிலையில் இருந்தது. இப்போ தான் வளர வேணும் என்ற ஒரு ஆர்வத்தோட ஒரு பெரிய எண்ணிக்கையான நாட்கள் இருக்கணும் என்று நினைக்கிறீர்கள். அன்றைக்கு சந்தோஷமாக இருக்குது.